வணக்கம். திருமண தடை. திருமண தடை எதனால் ஏற்படுகிறது? என்னதான் பரிகாரம் பண்ணுறோம், கொடுமுடி போகிறோம், ஸ்ரீரங்கம் போகிறோம், திருமணஞ்சூர் போயாச்சு, மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போயாச்சு, இங்கே இருக்கக்கூடிய நம்ம வரதராஜ பெருமாள் இருக்கக்கூடிய மன்மதன் அப்படிங்க மாலை போட்டாச்சு, கரூரில் கல்யாண பிரிவு பால் கொடுத்தாச்சு, காளியங்க கோயிலுக்கு பால் கொடுத்தாச்சு, எல்லா பரிகாரம் பண்ணுறோம், எங்களுக்கு மேரேஜ் ஆக மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், திருமண தடை வருவதற்கு காரணம் என்ன? நாங்கள் எல்லா பரிகாரம் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு அந்த மேரேஜ் நடக்கலை, கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அவர் காரணம் நல்லா கவனிக்கணும். இறப்பில் மூன்று வித இறப்பு இருக்குது. ஒன்று வயசாக இறக்கிறது, அவங்க இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய தானம் தர்மம் மகால அமர்சம் அடுத்த பிறப்பு வந்துடுவாங்க. விதிக்கப்பட்ட நாளில் சாவை தேடி போய் போகிறவங்க, சாவை தேடி வராங்கல்ல, அவங்கள ஆவியாக தான் இருப்பாங்க. யார் நம்ம குடும்பத்தில் பாசமாக இருக்காங்களோ இறந்தவங்க, விதி நல்ல கவனிங்க, விதிக்கப்பட்ட நாளில் திடீர்னு சாவி வந்துருச்சு, திடீர்னு சாவு தேடி போகிறாங்க, அவங்க எல்லாம் யார் நம்ம பாசமாக இருக்காங்களோ அவங்க மூல பாசமாக இருந்து அந்த இடத்துல ஆவியாக இருப்பாங்க. அவங்கள ஆத்மாவை நீங்கள் சாந்தி செய்தால்தான் அவங்க வம்சல பிறப்பாங்க. இப்போ நண்பர்த்து வந்தார், அவங்க அம்மாய்க்கு வருஷ திதி கொடுக்குறேன், 5 வருஷம் ஆச்சுனாங்க. நான் சொன்னேன், பால்கோ வச்சு பாரு, 1 மணிக்கு வை, 2 மணிக்கு சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் இருக்காதுன்னு பார்த்தா என்னங்க டேஸ்ட் சொல்ல டேஸ்ட் இல்லைங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் உண்மைதான் ஆச்சுங்களா. அப்போ இறந்த ஆத்மாக்கள் அங்கே தான் இருக்குது. அவங்க வழியிலோ நமது வழியிலோ மனைவி வழியிலோ நம்ம தாய் தந்தை வழியிலோ மனைவி தாய் தந்தை வழியிலோ 4 தலைமுறை யாராவது பாசமாக இருந்து சாவை தேடி போயிட்டாங்க, சாவை தேடி வந்தாங்கன்னா அவங்க ஆவியாக அப்படியே தொடுத்துட்டு போய் வம்சல பிறக்க ரெடியாக இருப்பாங்க. அந்த ஆத்மாவை சாந்தி பண்ணால் தான் திருமண தடை ரிலீஸ் ஆகும். சாதாரண பரிகாரத்து ஆகிறது வேறு, திருமணமும் ஆகலைங்கிறது ஒரு பெரிய அதிசயம் ஆச்சுங்களா. அவங்களுக்கு நான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நாம் இறந்தாத்மக்கள் சாந்தி செய்யக்கூடிய ஒரு மந்திரம் சொல்லித்தரோம், அதை 40 நாள் படிக்கணும். தினசரி பாதுகாப்பு கவச மந்திரம் கேட்பே கொடுக்குற மந்திரத்தை சொல்லித்தரோம், அது தினசரி படிக்கணும். அது படிப்பதால் அன்னன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனை நிறுத்தி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேட்பு கொடுக்குற மந்திரத்தின் தேவையான கொடுத்துடும். 3, ஆதிநாத வாசிய பயிற்சி செய்து அதில் முத்தி பலனோன்னு இருக்குது, அதை பயன்படுத்த வேண்டும். 21 முறை இறந்தவங்களுக்கு மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு வைக்கணும். மத்தியானம் முடியாதவங்களுக்கு, யாராவது வெளியே வரும் கை கால் உணமுற்ற முடியாதவங்களுக்கு 2 பேருக்கு 1 ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். 48 நாளைக்கு பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு பால் கொடுத்து அந்த அவசியத்தை கண்ணில் பார்த்து வேண்ட வேண்டும். இப்படி எவர் 40 நாள் செய்கிறார்களோ அவங்களுக்கு செய்யும்போதே திருமணம் முடியக்கூடிய பேச்சுவார்த்தையுடைய தன்மை இருக்கிறது. அப்படி இல்லைன்றால் 48 நாளுக்குள் அவங்களுக்கு மேரேஜ் முடிந்துவிடும், செட் ஆயிடும், பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும், 40 நாளுக்கு முடிஞ்சிடும். இது உண்மை, பொய்ப்புகளேன் சத்தியம் கூறுகிறேன். திருமண தடையில் 48 நாளுக்குள் திருமண தடையை நிறுத்தி திருமணத்துக்குள்ள அணுகிறது கிடைக்க செய்ய வைக்க முடியும். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79